ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இது உங்களின் சர்வி மீல் டைம் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்க போட்டு இதை வந்து நம்ம வந்து காரக்குழம்புக்கு அந்த மாதிரிலாம் வந்து சைட் டிஷ்ஷை வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்னோட சேனல் அதாவது என்னோடய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால் கண்டினியூஸாக பார்க்க முடியும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நல்லா புரிஞ்சுதும் கருவேப்பில சேர்த்துக்கோங்க கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா வந்து பொரியட்டும் நல்லா வந்து பச்சை வாசனை வரணும் பச்சை மிளகாடு வாசனை கொஞ்சம் வந்தது நம்ம வந்து வெங்காயமும் சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்ச வெங்காயம் உங்களோட உருளைக்கிழங்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க சைட் பை நான் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு மசித்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும் லைட்டாக கொஞ்சம் தான் நான் வந்து பூண்டு வந்து நிறைய சேர்த்துக்கோங்க புட்டுனாலே பூண்டு நிறைய இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நறுக்கி குட்டி குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாமே நல்லா வந்து வதங்கட்டும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து ஆகிற வரைக்கும் நம்ம வந்து விட்டுடணும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உருளைக்கெழங்கு வந்து உப்பு கொஞ்சம் வலிச்சிரும் ஸோ அதனால் வந்து உப்பு கொஞ்சம் வந்து அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கினாலும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லோ விஷயம் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக தான் நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு நான் எதுவுமே இல்லை ஒன்லி பச்சை மிளகா உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு மஞ்சள் தூள் சேர்த்து மஞ்சத்தூள் பச்சை வாசனை பொருளைக்கும் வதங்கிட்டு நம்ம மசித்து வச்ச உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா வேக வச்சு மசிச்சது அதையும் வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து பெரட்டி எடுத்துக்கோங்க சைட் பை சைடு ஒரு கடாயில் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கடலை பருப்பு வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்து அதையும் வந்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்மளோட சுவையான உருளைக்கெழங்கு புட்டு வந்து தயாராகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்